வேதனையோடு சொல்லிட்டு இருக்கிற ஒரு வாசகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் மிக முக்கியமாக ஒரு அம்சம் பார்க்க வேண்டியது இலங்கை தமிழருடைய பிரச்சனையில் விடாப்பிடியாக ஓங்கி குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மாபெரும் இயக்கமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க புலமை மக்கள் கடந்த ஒரு நான்கைந்து நாட்களாக மிக பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களையாவது கொடுப்பதை வாங்கி கொண்டு சட்டமன்றத்தில் எங்களுக்காக பேசுவதற்கு இனி இப்படி ஒரு வாய்ப்பே இல்லையே யார் பேசுவார்கள் தெருவில் நின்று கொண்டா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பேசும் இந்த புலமைந்த மக்களுடைய இன்னல்களையும் அங்கே ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய இன்னல்களையும் மனதில் நிறுத்தியாவது அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கலாமே எங்களுக்காக இனி யார் பேச போவாங்க அந்த கேள்விக்கான பதில் அப்படியே இருக்கு சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேச முடியாவிட்டால் மக்கள் மன்றத்தில் பேசுவோம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற தகுதி இல்லாமலேயே லண்டன் மாநகரத்தில் எக்ஸ் கிரவுண்டில் நாற்பது லட்சம் தமிழர்களுக்கு மத்தியில் பேசியவர் வைக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற தகுதி இல்லாமலேயே கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லேபர் பார்ட்டி பிரிட்டிஷிலே இருக்கக்கூடிய ரெண்டு கட்சி தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டு கூட்டத்தில் பேசியவர் வைகோ ஆகவே சட்டமன்றம் அது ஒரு சவக்கிடங்கு அந்த சவக்கிடங்கிலே போய் பேசித்தான் வைகோவுக்கு மரியாதை வரும் என்பதை நீங்கள் தேவத்தை கருதாதீர்கள் வைகோ இனிமேல் விட்டு விடுதலையாக சிட்டு குருவியைப் போல பரப்பார் ஆட்சிமல்லையின் நடிவாரத்தில் ஜெனிவாவுக்கு போவார் நார்வேயின் தலைநகரத்திற்கு ஆஸ்லோவுக்கு போவார் கனடா நாட்டின் தலைநகரத்திற்கு போவார் இத்தாலி தேசத்தின் தலைநகரத்திற்கு போவார் உலகத்தில் எவனெல்லாம் விடுதலையை விரும்புகிறானோ உலகத்தில் எவனெல்லாம் ஒரு தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமையை ஒப்புக்கொள்கிறானோ அந்த தலைவர்களை எல்லாம் சந்திக்க இனிமேல் வைகோ உலகம் தெழுவிய பயணமாக இருக்கும் எங்கள் வைகோவின் பயணம் ஆகவே இது எங்களுக்கு நல்லது எங்களுக்கு இனிமேல் கட்டுப்பாடு இல்லை எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது நாங்கள் உலகமெல்லாம் சுற்றி வருவோம் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களினுடைய கவலையை போக்குவதற்கு அகிலம் முழுவதும் வைக்க சுற்றுப்பயணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது இதை பயன்படுத்தி கொள்வோம் இந்த சட்டமன்றத்தில் பேசுவதும் ஒன்றுதான் சவக்கிடங்களில் நின்று பேசுவதும் ஒன்றுதான் இது சட்டமன்றமே அல்ல இது அடிமைகளின் கூடாரம் ஆகவே இதிலே பேச வேண்டும் என்பதை ஒரு பொருட்டாகவே நாங்கள் கருதவில்லை இல்லை உங்களுக்கு வந்துட்டு அதுல பொருட்டாக இல்லைன்னு சொல்லலாம் ஆனா ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் பார்க்க அரசியல் தேர்தலை சந்திச்சாதான் அதுக்கான ஒரு மரியாதை என்றது இருக்கும் மக்கள் மத்தியில் தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறேன் அப்புறம் அரசியல் கட்சின்னு என்னத்துக்கு சொல்றீங்க மருமலட்சி கவர்மன்ட்ட கழங்கு அதாவது சட்டமன்றத்தில் இந்த இந்த அடிப்படையில நீங்க மக்கள் பிரச்சனை என்ன பேச போறீங்க அரசியல் கட்சியாகவும் இல்ல தேர்தலும் சந்திக்க மாட்டோம் மக்கள் பிரச்சனையும் பேசணும் எத இந்த தேர்தலை மட்டும் தான் சந்திக்க மட்டும்னு சொல்லிருக்கோம் இந்த தேர்தலை மட்டும் தான் சந்திக்க மாட்டோம் மேற்கு வங்காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்து எழுவத்தேழு வரைக்கும் பத்தாண்டு காலம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலை சந்திக்கல தேர்தலை அவர்கள் போட்டியிட போவதில்லை என்று முடிவெடுத்தார்கள் எழுபத்தேழு வரைக்கும் பத்தாண்டு காலம் தேர்தலை சந்திக்காத மார்சிஸ்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று உங்களை சந்தித்து பேசுகிற இந்த நம்மிடம் வரையிலும் மேற்கு வங்க மாநிலத்தின் ஆளுகிற பொறுப்பை அவர்களே அலங்கரிக்கிறார்கள் ஆகவே நாங்கள் பதுங்கி இருப்பது பாய்வதற்கு நாங்கள் ஒதுங்கி இருப்பது ஓங்குவதற்கு நாங்கள் பின்வாங்கி இருப்பதற்கு எங்கள்ட வீகம் வகுப்பதற்கு நாங்கள் ஓய்வெடுப்பதற்கு மீண்டும் சாயாது போரிடுவதற்கு மேற்கு நேற்றைக்கு மார்க்சிஸ்டுகள் செய்த அதிசயத்தை தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திமுக நாளைக்கு செய்யும் இந்த தேர்தலை மட்டும்தான் எதிர்கொள்ளப் போவதில்லை இனி வருகிற எல்லா தேர்தல்களிலும் எல்லோரையும் திகைக்க வைப்போம் திண்டாட வைப்போம் திணற வைப்போம் திக்கு முக்காட வைப்போம் திசைகள் அதர பணியாற்றுவோம் உங்களுடைய அந்த பேச்சு வந்து உணர்ச்சி பூர்வமாக அனுபவ ரீதியாக பார்க்குறப்ப அது வந்துட்டு ஒரு தேர்தலை வந்து நம்ம பின்னுக்கு இருந்துட்டோம்னா அடுத்த தேர்தலுக்குள்ளாக மற்ற கட்சிகள் அரசியல் கட்சிகள் வந்துட்டு தன்னுடைய பலத்தை முன்னெடுத்துக்கிட்டு போகும் அதற்கு இணையாக நீங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இல்லை இடையில் நடக்க போகக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலையே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல அது ரொம்ப பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கும் மக்களால் பார்க்கப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்குது மக்களால் பார்க்கப்படுகிறது மக்களால் எப்படி வைகோ வெளியே திட்டாங்களே வைகோ வெளியே திட்டாங்களே இவன் திருந்த மாட்டா இவன் திருந்த மாட்டான்னு பார்க்குறாங்க வைகோ தான் நல்ல தலைவர் அவர் தேர்தலில் நிற்கலையே இனிமேல் அவருக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டிலும் உண்டு ஒரு உறுதியை நான் திருவள்ளுவன் இந்த கேட்டிலும் எங்களுக்கு ஒரு உறுதியான வாய்ப்பை மக்கள் இனிமேல் தருவதற்கு இந்த சூழல் எங்களுக்கு பயன்பட்டிருக்கிறது இந்த அன்னதோட முன்னேற்ற கழக தலைமை எடுத்த இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மனதில் ஒரு காயத்தை ஏற்படுத்தவில்லையா ஒரு அவர் ஆறா தழும்புன்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் எப்படி வந்து உள்வாங்கிக்கிட்ட இப்படி ஒரு பெரிய வந்து நம்பி இருந்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு கழுத்தரப்புன்னு